வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சமுத்திரக்கனி, வினய்வர்மா, இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற ஆகாஷவாணி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா 1980s நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வினய்வர்மா வந்து அதில் ஒரு ஜமீன்தார் மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு சொந்தமாக மலைப்பகுதியில் வந்து ஒரு கஞ்சா தோட்டம் இருக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் கூட்டம் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு அவர் கஞ்சா தோட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அது கஞ்சா செடி அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு கஞ்சானால என்னென்னு தெரியாது, வெளி உலகமே என்னென்னு தெரியாது, வெளியே சயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, கார்னா என்ன, பஸ்னா என்ன, ஃபோன்னா என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வெளி உலகம் என்னென்னே தெரியாத அளவுக்கு அவர் அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுருப்பார். அவங்கள அவங்க வாழ்ந்துட்டு இடத்த சுற்றி ஒரு பார்டர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாரு. அதை தாண்டி போனால் தெய்வகுத்தமாயிரம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையா கட்டுக்கதைகள் வந்து சொல்லி அவங்கள ஏமாற்றி வச்சுருப்பாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மிக்கல் மாதிரியான ஒரு கல்லை வச்சு தெய்வம் சொல்லிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த முண்டாசி வட்டியில் வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு ரேடியோ வந்து மாட்டுது. ஸோ அந்த ரேடியோவை தொடர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ளே சமுத்திரக்கனியும் உள்ளே போகிறாரு. அவர் தான் அந்த ரேடியோட ஓனர். அவர் வந்து ஒரு டீச்சர். அவர் போனதுக்கப்புறம் அந்த மக்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டில் மலைவாழ் மக்கள் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே வந்து செட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு லிமிடெட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அது வந்து இந்த படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் கிடையாது, அதை பார்த்தாலே தெரியுது. பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரிச்சாக காமிச்சிருக்கிறாங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த காடு, அந்த காட்டில் அவங்க வாழ்கிற இடங்கள் எல்லாமே வந்து. அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் வந்து ரொம்ப ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாகேசோடவா, முண்டாசப்பட்டி, இந்த ரெண்டு படமும் வந்து கலந்த ஒரு ஃபியூசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில போரிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பரான விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் கூஸ் ஃபம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயோட பேசிங் தான். ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில போரிங் மூமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த படம் வந்து இதை பற்றி தான் பேசுது, இதுதான் கதை அப்படின்னு செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. அண்ட் சமுத்திரகனி இந்த கூட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. பட் சமுத்திரகனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் வராரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கும். அண்ட் சமுத்திரக்கனிக்கு காமிச்சிருக்க அந்த 80s லுக்கு, அவரோட ஷர்ட்டு, பெல் பாட்டம் ஃபேண்ட்டு, அவரோட கண்ணாடி போட்டு பொசு பொசு முடி வச்சுட்டு வராரு, அந்த கெட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அவர் ஒரு சில தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காரு. பட் வந்து டப்பிங் வந்து வேற ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து அவரே டப் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு, சிரமப்பட்டு பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஓவரலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீன் செட்டப்பில் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டத்தோடு இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு ரேட்டிங் அப்படிங்கிறது 3/5. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.